இன்னைக்கு நம்ம கிச்சன் குயின் செக்மெண்ட்ல யார் அந்த ஸ்பெஷலான கெஸ்ட் வந்து மீட் பண்ணலாமா? லெட்ஸ் இன்வைட் வித்யா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு த ஷோ. அதே மாதிரி நம்ம ஷோவில் வந்த உடனே எல்லாரும் வந்து இன்கிரீடியன்ஸ் பற்றி பேசுவோம், நம்ம வந்து நிறைய ரெசிபிஸ் பற்றி பேசுவோம். ஆனால் இன்னைக்கு நம்ம எபிசோடே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லி ஒரு சாங்கோட ஆரம்பிக்க போகிறோம். ஸோ பிஃபோர் வி ஈவன் டாக் அபவுட் யுவர் இன்ட்ரடக்ஷன், பிஃபோர் வி டாக் அபவுட் வாட் யூ கோயிங் டு மேக் டுடே, அழகாக அந்த பாட்டு என்ன எங்களுக்காக பாட போகிறீங்கன்னு பாடியை கட்டிடுறீங்களா? ஓகே. மீல் மேக்கர் வடை செய்ய தேவையான பொருட்கள். 4 வகை பருப்பு. தேவையான அளவு மீல் மேக்கர் 10. எண்ணெய் தேவையான அளவு. காய்ந்த மிளகாய் 3. இஞ்சி பச்சை மிளகாய் தேவையான அளவு. கருவேப்பிலை தேவையான அளவு. கல்லுப்பு தேவையான அளவு. கொத்தமல்லி தேவையான அளவு. மற்றும் பெருங்காயம் தேவையான அளவு. தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வித்யா, உங்களோட இன்ட்ரடக்ஷன் நம்ம ஆடியன்ஸ் கொடுத்துடலாமா? என் பேர் வித்யாஸ்ரீ, நான் பேங்க்ல கேஷியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா சமைப்பேன், நல்லா சாப்பிடுவேன். என்னோட ஹாபிஸ் வந்து சிங்கிங், அதுக்காக நிறைய மெடல்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வித்யா, யூ சிங் சோ பியூட்டிஃபுல்லி, நீங்கள் அந்த அவார்ட்லாம் வந்து யூ கம்ப்ளீட்லி டிசர்வ் இட் ஃபார் ஷோர். ஸோ இன்னைக்கு மொத்த எபிசோடும் பார்த்தீங்கன்னா சமைக்கிறது கொஞ்சம் சமைக்கலாம், ஜாஸ்தி பாடிட்டே இருக்கலாம். ஓகேவா? நீங்கள் பாட, நாங்கள் கேட்க, நம்ம ஆடியன்ஸ் கேட்க. அதே நேரத்தில் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெசிபி எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க? அம்மா சொல்லி கொடுத்தது. ஏன்னா சோயா சங்க்ஸ்ன்னு சொல்லிட்டா நம்ம நியூட்ரிஷியஸாக இருக்கும், அதை நம்ம சாப்பிட மாட்டோம். அதனால் இந்த மாதிரி மீல் மேக்கர் பண்ணி கொடுத்தோன்னா கிறிஸ்பியாக இருக்கும், அதனால சீக்கிரமாக இறங்கும். அதனால அம்மா சொல்லி கொடுத்தேன். கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு, அது அப்புறம் உடைச்ச கடலை. அடுத்து சோயா சங்க்ஸ் நல்லா வேக வச்சு க்ரஷ் பண்ணி பொடிச்சிருக்கேன், அதையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ வந்து நம்ம சோயா சங்க்ஸும் கம்ப்ளீட்லி ஆட் பண்ணியாச்சதுல. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணப் போறோம்? நெக்ஸ்ட் இந்த ஜிஞ்சரும் சில்லியும் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் ஆட் பண்றோம். ஓகே, அப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம், கருவேப்பிலை. பிரியா, வீட்டில் சமைக்கும் போது எப்படி பாடிக்கிட்டே தான் சமைப்பீங்களா? ஆமாம், மோஸ்ட்லி. இப்படி இன்னைக்கு எங்களுக்காக இன்னொரு பாட்டு பாடிக்கிட்டே சமைங்க பார்க்கலாம். உருகுதே மருகுதே ஒரே பார்வையாலே உலகமே சுழலுதே, உன்னை பார்த்ததாலே தங்கம் உருகுதா, அங்கம் கரையுதா, வெக்கம் உதிருதா, முத்தம் தோடருதா, சோக்கித்தானே போகிறேனே நானும் கொஞ்ச நாளா. அதாவது அடுத்த வாட்டி உங்க பேங்க் வரவங்க எல்லாரும் உங்களை பார்த்த உடனே நம்ம ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் பாடதான் சொல்ல போறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப கேஷ் டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமான டிபார்ட்மெண்ட் இல்ல? நான் ஒரே ஒரு க்வெஸ்சன் உங்களை கண்டிப்பா கேட்டாகணும். எந்த பேங்க்கு போனாலும் இந்த கேஷியர்ஸ் இருக்காங்களே, நாங்க எங்களோட காசு குடுக்கறதுக்கே நீங்க வந்து உங்களோட காசை கேட்ட மாதிரியே ரொம்ப லேட் ஆகுவீங்களே, ஏன் அப்படி? அப்படி இல்ல, இது ஒரு கோடா. இட் இஸ் ஜென்ரலி பாத்தீங்கன்னா அக்ராஸ் தி வேர்ல்ட் வந்து இது ஒரு பேட்டர்ன். ஏன் அப்படி?
அப்படி கிடையாது, கஸ்டமர்ஸ் வந்துட்டே இருப்பாங்கல்ல. ஸோ ஒருத்தர் ஒருத்தருக்கு எடுத்து கொடுத்துட்டு அடுத்த கஸ்டமர் வரதுக்கு டைமிங் எங்களுக்கு சரியா இருக்காது. ஓகே, அதனால கொஞ்சம் லேட் ஆகும் அந்த ப்ராசஸிங் டைம். ஓகே, நெக்ஸ்ட் டைம் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. தேங்க்யூ ஸோ மச் இந்த கிளாரிஃபிகேஷன் எங்களுக்கு கொடுத்ததுக்கு. ஓகே, இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு வரேன். அடுத்து கொஞ்சம் பெருங்காயம் மட்டும் ஆட் பண்ணேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அது ரெடி பண்ணிட்டு இருக்கிற அந்த டைம்ல நம்ம ஆயிலும் ஹீட் பண்ணிட்டோம் பேன்ல, இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ எமர்ஜென்சிக்கு டக்குன்னு உங்ககிட்ட வந்து கேஷ் வேணும்னா டக்குன்னு ரெடியாக வச்சிருப்பீங்களா வித்யா? ஆமாம். இப்போ இது வந்து பாயில் ஆக்கிட்டு இது அப்படியே ஃப்ரை பண்ண போறோம், அவ்வளவுதான் இல்லையா? ஓகே, பெர்ஃபெக்ட். வித்யா, எங்க ஷோ ரெகுலர்லி பாப்பீங்களா நீங்க? பாப்பேன். ஓகே, இந்த செக்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி வியூவர்ஸ் வந்து பண்றது ரொம்ப பிடிக்கும். கிச்சன் குயின்ஸ். ஏனா அவங்களோட டாலன்ட் எப்படி வெளியில காட்டணும்னு அவங்களுக்கு தெரியாது. சோ இந்த மாதிரி ஒரு opportunity கொடுக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். சோ ஸ்வீட். ஆக்சுவலி இந்த பிளாட்ஃபார்ம் நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இட்ஸ் தி மோஸ்ட் பெர்ஃபெக்ட் thing. ஏனா வரும்போது எல்லாரும் அவங்களோட ஃபேவரட் ரெசிபீஸோட வருவாங்க. போகும்போது அவங்களோட கம்ப்ளீட் பர்சனாலிட்டி இங்க வந்து காட்டிட்டு போவாங்க. சோ ஐ திங்க் ஈவன் டுடே இன்னைக்கு நீங்க வந்து இவ்வளவு பியூட்டிஃபுல்லா சமைக்கிறது மட்டும் இல்லாம நீங்க பாடுனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏனா எங்க ஷோல பாத்தீங்கன்னா ஜெனரலி வர கெஸ்ட் எல்லாரும் தே லவ் டு sing அவங்களோட ஃபேவரட் சாங்ஸ் வந்து பாடுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அத்தனை மெடல் வின் பண்ண நீங்க எங்களுக்கு பாட்டு பாடுறது ரொம்ப சந்தோஷம். அடுத்த வாட்டி உங்களுக்கு வந்து கியூல மியூசிக் டைரக்டர்ஸ் நிற்கும் போது கண்டிப்பாக எங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஷுர். ஓகே, இப்போ ஆட் பண்ணிடலாமா? ஆ, வித்யா எங்களுக்காக பியூட்டிஃபுல்லி படத்தோட பாட்டெல்லாம் பாடி காட்டினீங்க. ப்ராப்பர்லி சங்கீதம் கற்றுக்கிட்டீங்களா நீங்கள்? ஆமாம், 5 இயர்ஸ் கற்றுக்கிட்டேன். அப்படியா? அப்போ கண்டிப்பாக எங்களுக்காக அந்த மாதிரி ஒரு கர்நாடிக் மியூசிக்கில் ஒரு பாட்டு பாடியே ஆகணும், பாடுறீங்களா? கண்டிப்பாக. ஸ்டார்ட். जग जननी सुख पाणी कल्याणी, जग जननी सुख पाणी कल्याणी, जग जननी सुख पाणी कल्याणी, जग जननी, जग जननी सुग स्वरूपिणी, சுக ஸ்வரூபிணி மதுரவாணி, சுக ஸ்வரூபிணி மதுரவாணி, சொக்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி, சொக்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி, ஜக ஜனனி சுக பாணி கல்யாணி, ஜக ஜனனி, ஜக ஜனனி. அடிக்கடி இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு வந்துடும், அப்படியே பாடிக்கிட்டே எங்களுக்கு சமைச்சும் கொடுத்துறீங்களா வித்யா? கண்டிப்பா. நம்ம சூப்பரான மீல் மேக்கர் வடை ரெடி ஆயிருச்சு, சர்வ் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஓகே, மீல் மேக்கர் வடை செய்முறை. ஊற வைத்த கடலை பருப்பு, துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, உடைத்த கடலை, பச்சை மிளகாய் சேர்த்து அரைத்த கலவையுடன் வேக வைத்த சோயா சங்க்ஸ், இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து நன்கு கலந்து வடை போல் தட்டி எண்ணெயில் பொறித்து எடுத்தால் சூடான சுவையான மீல் மேக்கர் வடை தயார். வித்யா தேங்க்யூ ஸோ மச், எங்களுக்காக சூப்பரான ரெசிபி எடுத்துகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அழகாக மொத்த செக்மெண்ட்டும் பாட்டாலே எங்கள் எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. இப்போ கடைசியாக ஒரே ஒரு ரெண்டு லைன் ஒரு பாட்டு பாடுங்க. பார்த்த முதல் நாளே உன்னை பார்த்த முதல் நாளே, காட்சி பிழை போலே உணர்ந்தேன் காட்சி பிழை போலே, உரளையாய் வந்து என்னை அடித்தாய், கடலாய் மாறி பின் என்னை இழுத்தாய், உன்னலாதி அன்பின் நினைந்த பின் நினைந்த பின் நானும் மழையானேன். சோ ஸ்வீட். இதோட உங்க சிங்கிங் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க, இப்ப இதுக்கப்புறம் நம்ம போய் ரெசிபி என்ஜாய் பண்ணும்போதும் பாட்டு படிப்பிருங்க எங்களுக்காக. ஓகே, இவ்வளவு அழகா எங்களுக்காக நீங்க சமைச்சதுனால எஸ்டாலோட டிசைனர் காஸ்டியூம் ஜுவல்லரி வழங்கும் 2000 ரூபீஸ் ஒரு கிஃப்ட் ஹாம்பர். தேங்க்யூ.